உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு. அன்னையே சரணம், ஆதிபராசக்தியே சரணம், பொன்னியின் சோதரியே சரணம், பொருணை எனும் பெயர் கொண்டவளே சரணம். பொதிகை மலையில் பிறந்தவளே சரணம், நெல்லை நகரை நனைப்பவளே சரணம், பக்தர்களுக்கெல்லாம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சர்வமங்கலமும் மன நிம்மதியையும் தந்தருள்பவளே. குறுக்கு துறை நகரிலே கோலாகலமாக மகாபுஷ்கர வைபவம் காணும் எங்கள் தாமிரபரணி தேவியே, என் குல தெய்வமே, சாட்டு பத்து வாழ்மையில் முத்து அம்பிகையே சரணம், என்ற அன்னையே மங்களாம்பிகையே சரணம், சரணம். போரானை கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும், வித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி தரும், சித்தி தரும். தொடர்ந்து பிள்ளையார் சொல்லி போட்டு செயலுக்கு தொடங்கு. அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை,
கலை இல்லை. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும், ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும், அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும், அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும், பிள்ளையா சுழி போட்டு செயலது தொடங்கு. பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தே. பொம்ம பொம்மதா, பொம்ம பொம்மதா, பார்வதி பாலா பரமதயாளா பிள்ளை
கபடிகள் ஏந்தி வந்தோம் குமரா. எங்கள் கவலைகளை போக்கிடுவாயில் வாழும் முருகா. Oh,
தங்கமயம் முருகன் சன்னிதானம், சாந்திமயம் முருகன் எழுத்தோலம், தங்கமயம் முருகன் சன்னிதானம், சாந்திமயம் முருகன் எழுத்தோலம். அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம், அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகம், அங்கே ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும், அங்கே ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும், தங்கமயம் முருகன் தாமிரபரணி மாதாவோட அனுகிரகத்தாலையும் மகாபிரிவா ஆதினகர்த்தர்கள் அனுகிரகத்தாலையும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனுகிரகத்தாலையும் தாமிரபரணி புஷ்கர விழா எல்லா விதமான தடையும் நீங்கி பக்தி ஜெயித்து மிக கோலாகலமாக நடந்துருக்குன்னா இந்த ஊரில் இருக்கிற உத்தத்தரோட பக்தியும் மகாசன்னிதானங்கள் மடாதிபதிகள் ஆசீர்வாதமும் மட்டுமே. ஒன்றும் போதா நாயேலே உய்ய கொண்ட நின் கருணைன்னு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் சுவாமி நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்து இந்த தாமிரபரணி புஷ்கரத்தை குறுக்குத்துறையில் நடத்தக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்து, காவேரி புஷ்கரத்தை நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து, அடுத்ததாக சிந்து நதியில் நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு இந்த ஹரிஹரனை பற்றி, ஏன்னா இங்கே கூட்டம் இருக்கும் இருக்காதுங்கிறதுனால எல்லா இடத்துலையும் மைக் வச்சுருக்கோம். பெரிய மிகுந்த பொருட்செலவில் தான் இந்த மைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே பேசுகிறது குறுக்குத்துறையில் கூட காதில் விழும். வந்து இந்த ஹரிஹரனை பற்றி நமக்கு இன்ட்ரொடக்ஷன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த பத்திரிகையிலே சிம்மக்குரலோன் ஹரிஹரன் கலக்காடு பாலாஜின்னு தான் நம்ம போட்டிருக்கோம். அவ ரெண்டு பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட பஜனையை ஒரு விதமான பைசா எதிர்பார்க்காம இன்றைக்கி வந்துட்டு போகிற செலவு, யாரையாவது கச்சேரிக்காரால் போய் கேட்டால் எங்களுக்கு பணம் வேண்டாம், ஆனால் பக்கவாத்தியத்தை வெறுனா நாங்கள் அழைச்சின்னு வர முடியாது, அவளுக்கு அதை நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், அவளுக்கு ஹெல்ப் பண்ண இடத்துல ஒரு கோவிலே கட்டி விடுவேன்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிப்பேன்னா அவ்வளோ பணம் கேட்பாள். அந்த மாதிரி இல்லாமல் பக்தி பூர்வமாக சுவாமிக்கு நம்மளோட அர்ப்பணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலாக இதுதான் உண்மையான பக்தி. ஏன்னா இப்போ அதை நான் கொடுத்தா கூட யார்கிட்டயோ வாங்கி தான் நான் கொடுக்குறேன், அந்த வாங்கி கொடுக்காத வியாபாரமாக போயிடும், உன் வியாபாரமாக போயிடும் ஒன்று. ரெண்டாவது, அவளோட பாவத்தை தொலைக்கிறதுக்காக நமக்கு பணத்தை கொடுக்குறான், அது அந்த பணத்தை எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா அந்த பாபத்துக்கு கூட நமக்கு ஆளாகும்னு சாராவுத்தர் சொன்னால் எனக்கு அது தப்பாக ரைட்டாக தெரியாது. அந்த மாதிரி மாமி நீங்கள் என்னை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம், ஒரு பைசா கூட நீங்கள் எனக்கு செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி, எங்களோட ஊர் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி, அதுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஸ்லாட்டே இல்லாதனால எப்படி இதை பண்ணுறோமான்னு தெரியல, பண்ண போகிறோமோ பண்ண மாட்டோமான்னு தெரியல, எப்படி எல்லாரையும் வர வச்சுட்டு எப்படி அக்காமடேட் பண்ண போகிறோன்னு தெரியல. அப்படி இருந்தும் இன்றைக்கி வந்து சுவாமியோட அனுகிரகத்தில், அதனால தான் அங்கே மைக்கை நிறுத்தி எல்லாருக்கும் கேட்கட்டோங்கிறதுனால தான் அலோ பண்ணோம். அவரும் பாடி முடிச்சுட்டு 12 மணிக்கு கிடத்தோடு வந்து சாணம் பண்ணலாம், ஏன்னா யானை மேலே கிடம் புறப்பட்டு தீர்த்தவாரி நடக்கும், அங்கே பெரிய விசேஷ பூஜை நடக்கும். இன்றைக்கி அவன் வரானோ வல்லையோ தெரியாது. டே ஒன்லேருந்து தாமிரபரணி ஆர்த்தி பாட்டு நாங்கள் 3 பாட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம், ஆனால் அவனோட பாட்டுக்கு ஹரிஹரன் கொடுத்த பாட்டு தான் இன்றைக்கி ப்ளே ஆகி தாமிரபரணி ஆர்த்தி நடந்துட்டுருக்கு. இங்கே மாத்திரம்ல பெரியவாள்கிட்ட கூட அதை சொல்லி அமிச்சு ஒரு அரவிந்த் ஸ்ரீவாசனுக்கு அதை மாற்றி அவள்கிட்ட பெரியவாள்கிட்ட கூட போட்டு காமிக்க சொல்லியிருக்கு.
ஏன்னா அந்த பாக்கியத்தை சுவாமி ஹரிகரன் களக்காடு பாலாஜியோட பக்த அவ குரு குருப்பினரோட பக்தியாலையும் அவளுக்கு தாமரணி மாதா அனுகிரகம் பண்ணி அவள் பாட்டை சாயந்தரம் ஆர்த்தியில் கூட்டம் அண்டளிக்க முடியாது. அத்தனை பேரும் அதை கேட்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஹரிகரனுக்கு கொடுத்துருக்கா. ஹரிகரனுக்கு அது மாத்திரம் இல்லை, அவள் அதுவும் முருகன் கோவில் வாசலில் இது நடக்கிறதுனால உடலில் எந்த விதமான உபாதையும் நீயோட படுத்து ஒரு விதமான உபாதை இல்லாமல், ஏன்னா அந்த சுவாமியே உடலோட நல்ல உடம்பை கொடுக்கறதுக்கு திரு உரு மாமலைன்னு அந்த சுவாமியோட பேர். அந்த இங்கேருந்து தான் யாருக்கெல்லாம் எந்த விதமான மனதில் பிணியோ உடம்பில் பிணியோ அந்த பரிகார கோவிலாக, அது எனக்கு தெரியாது, எல்லாம் இப்போ தான் வந்து தான் தெரியும். அந்த அப்பேற்பட்ட முருகன் கோவில் சன்னதியில் முருகனோட தாமிரபரணி, அதனால தான் முருகனுக்கு எங்கேயோ போகிறவ முருகனை வழிபடணும்னு அது வளைஞ்சு வந்து இந்த இடத்துல உத்தரவாகினியாக இந்த இடத்துல வந்து சுவாமியை வழிபடுறான்னு சொல்லி ஹரிகரனோட அந்த தாமிரபரணி பாட்டு தான் தினம் ஆரத்திக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுன்னு சொல்லி அவருக்கு மேலே மேலே முருகனோட அருளும் தாமிரபரணி மாதாவோட அருளும் நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லி மேலே மேலே சுவாமி அவருக்கு எல்லா விதத்துலையும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நிச்சயமாக உண்மையான பக்திக்கு பகவானுடைய அருள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஒரு சாட்சியாக இருக்கோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இப்பேற்பட்ட ஒரு மகாபுஷ்கரத்தில் நாங்கள் பாடுறது தபேலா வாத்திய கலைஞர் திரு சுப்பிரமணியன் அவர்கள். எங்களோடு இணைந்து பாடுபவர் திரு சிங்கை வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள். ஹரிகிருஷ்ணன் அவர்கள். கீபோர்டு வாத்திய கலைஞர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். திருநெல்வேலியில் நம்பர் ஒன் பிளேயர்ஸ் இவங்கெல்லாம், திருநெல்வேலியில் இருக்கிற நம்பர் ஒன் மியூசிஷியன்ஸ் இவங்கெல்லாம். ரிதம் பேட் வாத்திய கலைஞர் திரு கணேஷ் அவர்கள் நாங்குநேரியிலேருந்து வந்திருக்காரு இந்த இசை நிகழ்ச்சிக்காக. கிட்டத்தட்ட நாகர்கோவில் பக்கத்தில் அவரோட ஊர் நாங்குநேரி, அங்கேருந்து வந்திருக்காரு. அவருடைய முழு பேர் வந்து ரகுராம் கணேஷ். மாலைகளே அவன் யாரு கைகளாம் தாமரையே, எங்கும் மனம் பரப்பும் மாலைகளே அவன் யாரு கைகளாம் தாமரையே, உங்கள் முகம் பரப்பும் புன்னகையே, எங்கள் முகம் பரப்பும் புன்னகையே, குகன் செவ்விதழ் சிந்துவது பின்னலையே, குகன் செவ்விதழ் சிந்துவது பின்னலையே, தனமயம் சன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழுக்கோலம்.
கருணை மழை பொழியும் கருவிழிகள் அந்த காட்சியில் தோன்றுவது பெருவழிகள். கருணை மழை பொழியும் கருவிழிகள் அந்த காட்சியில் தோன்றுவது பெருவழிகள். அமுதம் மோர்வரும் திருவடிகள், அமுதம் மோர்வரும் திருவடிகள், அங்கு அடைக்கலம் என்பார்க்கோ பொதுநிலைகள், அவை அடைக்கலம் என்பார்க்கோ பொதுநிலைகள். தங்கமயம் சன்னிதானம், சாந்திமயம் மகோகம் எழுக்கோலம், ஓம் சாந்திமயம் முருகன் எழுக்கோலம், ஓம் சாந்திமயம் முருகன் எழுக்கோலம். சலவென துள்ளி குதித்து வருபவள் இங்கே யாரு? நம் சங்கட தீர்த்திடும் சந்ததி காத்திடும் தாமிர பரணி யாரு? நம் சங்கட தீர்த்திடும் சந்ததி காத்திடும் தாமிர பரணி யாரு? சல சல சலவென துள்ளி குதித்து வருபவள் இங்கே யாரு? நம் சங்கட தீர்த்திடும் சந்ததி காத்திடும் தாமிர பரணி யாரு?
தோன்றி தமிழ் கடற்கலக்கும் தமிழ்நாடு இங்கே யாரு தமிழ் மலர் தோன்றி தமிழ் கடற்கலக்கும் தமிழ்நாடு இங்கே யாரு தமிழ் மலர் தோன்றி தமிழ் கடற்கலக்கும் தமிழ்நாடு இங்கே யாரு தமிழ் மலர் தோன்றி தமிழ் கடற்கலக்கும் தமிழ்நாடு இங்கே யாரு கரைகளில் நவ கைலாயம் கொண்டு தாமிர பரணி பாரு தாமிர பரணி பாரு கரைகளில் நவ கைலாயம் கொண்டு தாமிர பரணி ஆறு தன் கரைகளில் நவ கைலாயம் கொண்ட தாமிர பரணி ஆறு நதிகளில் எல்லாம் சிறந்தவளாம் நம் தமிழிலம் செழிக்க பிறந்தவளாம் நதிகளில் எல்லாம் சிறந்தவளாம் நம் தமிழிலம் செழிக்க பிறந்தவளாம் இவள் நதிகளில் எல்லாம் சிறந்தவளாம் நம் தமிழிலம் செழிக்க பிறந்தவளா நதிகளில் எல்லாம் சிறந்தவளாம் நம் தமிழினம் செழிக்க பிறந்தவளா கற்பக வல்லி நின் பொற்பதங்கள் பிடித்தேன் இறங்கியும் நல்லா சுமையே திடம்
கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பொல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வந்தாலும் கங்கை பல தோட்டங்களே,
பிரதர் நீ மாதனு மண்ணை அகப்பிய மலையடியில் பிறந்திட்ட திருமகளே, அகப்பிய மலையடியில் பிறந்திட்ட திருமகளே, அழகான ஜீவனதியாய் பாய்ந்து வரும் பெருமகளே, அழகான ஜீவனதியாய் பாய்ந்து வரும் பெருமகளே, தாமிரபர் மண்ணை நன்றி துணை மா
அன்னை நன்றி மாதானியே துணை தாயாதுடன் மண்ணை நன்றி அகத்தியர் மலையடி பிறந்த திருமகளே அகத்தியர் மலையடி பிறந்த திருமகளே சதானந்தா சர்வபூத தயா பரா ரக்ஷ ரக்ஷ மஹாபாஹு சாஸ்த்ரீ துப்யம் நமோ நமஹ ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா
ஐயப்பன் நல்ல பெயரோடு வாழ வைப்பார் ஐயப்பன் நல்ல பெயரோடு வாழ வைப்பான் அனைவரும் வாருங்கள் ஐயரை நாடுங்கள் அனைவரும் வாருங்கள் ஐயரை நாடுங்கள் அருமையினும் மன்னரை எல்லாம் வாழ வைப்பான் அருமையினும் மன்னரை எல்லாம்
பாரில் உள்ளோரெல்லாம் புகழும் மலை, பாரில் உள்ளோரெல்லாம் புகழும் மலை, பாரில் உள்ளோரெல்லாம் புகழும் மலை, பாரில் உள்ளோரெல்லாம் புகழும் மலை. பரவசத்தை கொடுக்கும் மலை நமக்கு, சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா.
பார்ப்போம் தினம் உனக்கு ஆதரித்த உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.